தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 1வது வார்டு பகுதியில்தான் தற்போது இந்த சம்பவம் என்பது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவம் என்பது நேற்று நள்ளிரவில் சுமார் 1 மணி முதல் 2 மணி அளவில் நடைபெற்றுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே கொஞ்சம் ஒரு சுமூகமான பகுதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு அதாவது 2 கார்கள் அதாவது 1வது வார்டுக்குட்பட்ட பிச்சனார் தோப்பு பகுதியில் வீடுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த முருகன், சக்திவேல் மற்றும் பேச்சுமுத்து ஆகியோரின் 3 பைக்குகளும் அதே பகுதியில் நின்ற சமுதாய கொடியும் நேற்று நள்ளிரவு என்பது எரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல அதன் அருகே உள்ள மேலக்கோட்டை வாசல் தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த நல்ல பெருமாள் என்ற ராஜா என்பவரது லோடு ஆட்டோ, அதே போல் ராமர் மற்றும் கணேசன் ஆகியோரின் 2 கார்களின் கண்ணாடியும் அதே போல அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் தலைமையில் போலீசார் அந்த பகுதியில் விரைந்து சென்று தற்போது அதனை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து பலரிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி ஏராளமான சிசிடிவி காட்சிகள் உள்ளதால் அந்த சிசிடிவி காட்சிகளை முதல்கட்டமாக ஆய்வு செய்யும்படியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் என்பது குவிக்கப்பட்டுள்ளனர். சிவப்பிரியா. We'll be right back.